வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 174 பக்கமும் ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 170.6 சப்போர்ட் ஆச்சு, பையங்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். போன வாரம் முழுவதுமே மார்க்கெட் இந்த 170.6 71.6 சப்போர்ட் ஆச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஒரு சைட்வே கன்சாலிடேஷனை பார்த்துருந்தோம், ஆனால் 176 உடைக்க திணறிட்டு இருக்குது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே மறுபடியும் 2 முறை கீழே வந்து 172 பக்கமாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் 176 வரைக்கும் மேலே போயிருக்கு. இறுதியாக 175.6 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டோட க்ளோஸிங் பார்த்தோன்னா ஓப்பனிங்கை விட அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமாக அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 178 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம ட்ரேடிங்கில் திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை. 170.6 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருந்து அடுத்தடுத்த டார்கெட்டான 180.6 மற்றும் 182 வரைக்கும் இப்போ மேலே போகும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.